அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா நாம் பேசுறதை விட அது படம் பேசும். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இன்றைக்கி சாங் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட்டு மக்கள் கையில் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களோட கையில் இருக்குது. இதை தவிர இந்த படத்தில் நான் வந்து எப்படி நடிச்சிருப்பேன், ஏன் நடிக்க வந்தங்கிறது தான் முதல் கேள்வி. அழகாக சொன்னாங்க மேடையில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் நான் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொன்னால் நேரமாகும். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். எனக்கு அவருக்கும் நட்பு இன்றைக்கி இல்லை, நீண்ட ஒரு ரொம்ப நாளாக ஒரு நட்பு இருந்தது. அதற்கு காரணம் இதற்கு பாலமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. அவர் வந்து என்கிட்டையும் பணியாற்றின காரணத்தால், அதாவது ஒரு பூவோட வாசம் கூட தென்றல் வந்து அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோடய அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் தான் அதோடய வாசம் வெளியில் தெரியும், ஒரு பூவோட வாசம் கூட. அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும்போது தான் அந்த தென்றல் காத்தாக நண்பர் கேவி ஆனந்தை பற்றி என்கிட்ட சொன்னது செல்லத்துறை. சொல்ல 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 அவரை பற்றி நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்படி ஒரு இயக்குனர் அவர் வந்து முதல்வன் படத்தில் ஒர்க் பண்ணதாக இருந்தாலும் எந்த படம் அவருடைய ஒரு சகலக்க பிபி அந்த பாட்டுக்கு அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை நானும் ஒரு படங்கள்லாம் ஒரு கேமராமேன்லாம் பணியாற்றதுனால ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டில் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவரை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியாது. எப்படி இந்திய திரையுலகத்தில் ஒரு பிசி ஸ்ரீராம் ஒரு ஒளிப்பதிவு திரையில் அவருக்கு ஒரு தனி முத்திரைன்னா, அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொன்னால், அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை ஒளிப்பதிவு திரையில் பதிச்ச ஒரு கேவி ஆனந்தன்னு சொன்ன மிக அது எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி இதில் அதுவும் செல்லத்திரையும் அவரும் வந்து சொன்ன விதம் இருக்குல்ல. நான் வந்து இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல. நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன். எனக்கு ரொம்ப நான் வெளியில் போய் எங்கேயுமே நான் மிங்கில் ஆகுறது கஷ்டம், என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது. ஆனால் இப்படி ஒரு அவர் வந்து என்னை புரிய வைத்தாரா இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் நினச்சா நீ சூர்யா சார் இருக்கார், தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டார், எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஏஜிஎஸில் தனி ஒருவன் வந்து நம்ம ஜெயம் ரவியை வச்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நிறுவனம், அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எவ்வளவு எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த கதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி இது பண்ணுறது கஷ்டம். நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர், அற்புதமான கலைஞர், அவருக்கும் கூட என்ன தான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. எந்த தான் ஒரு கதாநாயகன் இருந்தாலும் அந்த நாயகனுக்கு அம்பு பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து இந்த சப்ஜெக்டுக்கு நீ தாயா டிராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம் இல்லை சார், நான் வெளிப்படத்தில் என்னை நடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோடய பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்கள் தான் இந்த கேரக்டரில் நடித்தாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம், அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்ட்டாக ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் மூணு நாலு தடவை வேணான்னு சாரி அவர் தப்பாக எடுத்துக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக மறுத்தேன், ரொம்ப நாகரிகமாக மறுத்தேன். ஆனால் என்னை விடாமல் அவர் பண்ண விதம் இந்த கதைக்கு நீங்கள் தான், நான் கூட சார் இந்த கதைக்கு வேறு இந்த சப்ஜெக்டுக்கு வேறு யாரோ கூட போட்டுடலாம் சார், நீங்கள் இது பண்ண. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் உங்களுக்குள்ளே ஒரு மரியாதை கெட்டாமல் உங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நசுங்கிடாமல் உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லாக, இன்னும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கன்னாரு. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு புதுசாக வாழ்க்கையெல்லாம் பார்க்க போகிறதில்லை, அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது. இந்த படத்தில் ஒரு நாயகனாக நடிக்கணும்னா டிஆர் பேசுகிறார், அவர் வசனம் பேசுவார், இது பண்ணுவார், அவர் இது அவருக்கு ஒரு இது இருக்குது, அவர் நடிக்கிற படத்தில் நான் நடிக்கலான்னு பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம்.
ஆனால் பல பேருக்கு கலக்கம். ஆனால் இந்த கதையில் அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில் நான் மூணு நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடித்தேன். ஒரு விஜய் சேதுபதி அதுன்னு அவர் அடுத்த அட்ராக்ஷன், அதனால தான் பண்ணேன். ஏன்னு கேட்டால் ஒரு படத்தில் நடித்தாலே அப்படியே தலையை தூக்கி விட்டேன் ஹாய் அப்படின்னு போயிட்டுருக்கான். ஒரே ஒரு படத்தில் சூதுக்கவன் எடுத்தாலும் சரி, திரும்ப பிறகு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்குலாம் ஏதோ ஒரு இதுக்காக போகிறேன். அப்போ மேலேருந்து போயிட்டு வரேன், என்கிட்டருந்து ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் வேணும்னு கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டால் இத்தனை படங்கள் நடித்து பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன், என்ன தன்னடக்கமாக, என்ன ஒரு பண்போட, என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதனால இந்த படத்தில் நான் ஆக இதெல்லாம் அதே மாதிரி சுபா ஒரு பழம்பெரும் பெரிய எழுத்தாளர், அப்புறம் ஒரு யூத்து நம்ம கபிலன் வைரமுத்து, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இப்படி இப்பட்ட இவர்களோடலாம் ஒரு ட்ராவல் ஆகும்னா ஒரு இது பாருங்கள். ஒருத்தன் போருக்கு போகிறான்னா அவனோட அவன்கிட்ட இருக்கக்கூடிய தளபதிகளை வச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவங்கிட்ட இருக்கக்கூடிய அவனோட குழு, பஞ்சபாண்டவர் கூட அந்த ஃபோர்ஸ் ஃபைமான் ஆர்மி, அப்படிப்பட்ட குழுவை கேவி ஆனது உருவாக்குனார். அபிநந்தன் அவரே ஒரு பியூட்டிஃபுல் கேமராமேன், பெஸ்ட்டு கேமராமேன், க்ரியேட்டிவ் கேமராமேன் அபிநந்தன். என்ன யூத்து, அதில் படத்தில் வேலை செஞ்ச அந்த ஆல் த அசோசியேட்லேருந்து அசிஸ்டன்ஸ், என்ன அப்படி யூத் பேக்கடு, டோட்டலி டெடிக்கேட்டட், அப்படி ஒரு யூனிட்டு. அது எல்லாத்துக்கும் மேலே என்ன தான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது தனி உருவங்களே தன் தனித்தன்மையை, இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண ஹிப்ஹாப் தமிழா அவர் பாட்டு. நான் கூட இந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ண ஒரு ரொம்ப இது, அந்த பாட்டில் வந்து பாரதியார் பாட்டை ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்களும் விஜய் சேது எல்லோரும் இது பண்ணேன், பாட்டை விஷுவலாக பார்க்குறேன். உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப், எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னு கேட்டால் நான் கபிலன் வைரமுத்து எழுதுகிற பாட்டையும் இல்லை, இப்போ நான் வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு பிரச்சனைலாம் ஒரு என்ன ஓயாமல் வேலை செஞ்ச கிழிஞ்சிடன் ட்ராயர் விட அந்த முண்டாசு கவிஞனோட முரட்டு கவிஞன் முண்டாசு கவிஞன் முத்தமிழை உச்சரித்த அந்த பச்சை தமிழன் பாரதியின் பாட்டை எடுத்து அதை திரையில் மின்ன வச்ச அந்த விதம் இருக்குல்ல, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த், ஹேட்ஸ் ஆஃப் டு ஏஜிஎஸ். அது ஒன்றி தான் என்னை ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்கிறேன். இந்த கமர்ஷியல் பேக்காக இருக்கக்கூடிய ஒரு இதில் இப்படி ஒரு இது, அதோட கட்டிங் பார்க்குறேன், எடிட்டிங் உண்மையிலேயே ஆண்டனி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி வந்து படத்தில் பார்த்த ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அதை விட படம் முழுக்கலும் வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. நான் கேவியான சட்டை காதல் ஒன்று கடிச்சிக்கிட்டே இருந்தேன் சார், லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியாக வராது சார், நான்லாம் இதெல்லாம் பேசுகிறது ஃபைட்டுக்கிட்டு எல்லா கமர்ஷியலும் இருக்குது சார், லவ் வேணும் சார். இந்தியில் சொன்ன அவர் யூனிட்டை நான் யூனிட்டை டிஸ்கஸ் பண்ணுவேன், நம்ம ஸ்கை வாக்கட்ட பியார் அது சொல்லு, அந்த அந்த லவ், அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு, படத்துக்கு ஆக்சிஜன், இளைஞர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டை அதோட விஷுவல்ஸ்லாம் பார்க்கல மிரட்டுது. ஆக படத்தில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது.